Hi, hello friends, welcome to Shalt and Prepare. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிரெட் கிரம்ஸ் எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். இந்த பிரெட் கிரம்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ வடை போண்டா அந்த மாதிரி செய்றோம்னா அது மேலே வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கிறதுக்கு வந்து பிரெட் கிரம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிரெட் கிரம்ஸ்ல வந்து அந்த வடையா இருக்கட்டும் போண்டாவா இருக்கட்டும் அதை வந்து டிப் பண்ணி எடுத்து அப்புறமேட் காயில போட்டு எடுப்பாங்க. அப்படி இருந்தா சூப்பரா கிறிஸ்பியா வரும். அதுக்காக இந்த பிரெட் கிரம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது செய்யறதுக்கு வந்து மூணு பிரெட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லாட்டி கையிலேயே பிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து மிக்சியில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இதாக எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த பிரெட்டெல்லாம் நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வந்து அந்த பிரெட்டெல்லாம் நல்லா மிக்சியில் அடித்து எடுத்தாச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த லெவலுக்கு அடி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டால் போதும். நீங்கள் வந்து பிரெட்டோட ஓரங்களை வந்து கட் பண்ணி அதை எடுத்துட்டு போடுறதுனால போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாய் வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து இந்த பிரெட் அடித்து வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளோட பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆயிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு ஆகிற மாதிரி அந்த அளவுக்கு வந்த வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. இது ஒரு 3-4 minutes மட்டும் ஹீட் பண்ணால் போதும். நீங்கள் ஆயிலெலாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. அவ்வளோதான். இந்த இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு வந்துருச்சு. நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வந்து எந்த வடை ரெசிபி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அதை டிப் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3-4 months வந்து கெடாமல் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ரெசிபி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.